விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டை, அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதில் ஒரு புது சந்தோஷமும் தைரியமும் உள்ள வாரமாகவே அமைகிறது. ஏற்கனவே ஏழரை சனி பிடியில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இதுவரை ரொம்ப சுமூகமாக இருந்த உறவுகள் அனைத்துமே சற்று மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழிலிலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, தொழிலில் சற்று தொய்வு நிலை ஏற்படும். இது அனைத்திற்குமே உங்களுக்கு தேவை மனதைரியம் மட்டும்தான். திங்களன்று திங்கக்கிழமை தோறும் நீங்கள் சந்திர பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்வது, மாலை 6 மணிக்கு மேல் மற்றும் பச்சரிசி சிவன் கோவிலில் தானம் செய்வது, இந்த 2 பரிகாரங்களுமே உங்களுடைய மனதுடைய பலத்தை அதிகரிக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவை மனபலம் மட்டும்தான். இந்த குரு 8ஆம் இடத்தில் இருப்பதனாலும் சனி ராகு இந்த 2 கிரகங்களுமே 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரயங்கள் அதிகம் ஏற்படுவதற்கும் மன கஷ்டங்கள் அதிகம் நிகழ்வதற்கும் வாய்ப்பு உண்டு. இதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஞாயிறு மற்றும் திங்களன்று வரும் நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமி இந்த 2 தினங்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சிவனுக்கு சென்று வில்வத்தால் அர்ச்சனை செய்து மற்றும் சிறு வெள்ளி நாகம் யாருக்காவது தானம் செய்யும் பொழுது இந்த மன கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த நாள் ஒரு உகந்த பரிகாரமாக அமைகிறது. படிக்கும் மாணவர்கள், படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் மற்றும் மறதி அதிகம் இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த திங்கக்கிழமை அன்று, அதாவது நாகப்பஞ்சமி அன்று, நீங்கள் சந்திர பகவானுக்கு மாலை 6 மணிக்கு மேல் சென்று பச்சரிசி தானம் செய்து அந்த குழந்தை பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் படிப்பில் ஆர்வம் அதிகரிப்பதற்கு இது ஒரு நல்ல பரிகாரமாகும். வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனதில் ஒரு புது தைரியமும் சந்தோஷமும் வருவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை அன்று ராகு பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்யும் பொழுது மனக்குழப்பங்கள் தீருவதற்கு இது ஒரு உகந்த நாளாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு அதிகம் இந்த வாரம் நீங்கள் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் மற்ற கிரகங்கள் அனைத்துமே சற்று சஞ்சாரங்கள் சரியில்லாததனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு விரயம் ஏற்படுவதற்கோ அல்லது பணம் நஷ்டம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு உண்டு. அதனால் இருக்கும் இருப்பை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுவது சால சிறந்தது. இருந்த போதிலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் புதன் மற்றும் வியாழன் இந்த 2 தினங்கள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் தரும் தினங்களாக அமைகிறது.